நீங்கள் ஃப்ரெஷ்லி இன்ஸ்டால்டு மாயாவை ஓப்பன் பண்ணும்போது நியூ ஹைலைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து ரெண்டு ஆப்ஷன் என்னேபிள் ஆகிருக்கும். ஹைலைட் வாட்ச் நியூ ஷோ திஸ் அட் ஸ்டார்ட் அப் செக் பாக்ஸை வந்து அட் செக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். மெனு பார் கீழே வந்துட்டு கர்வ்ஸ் பார் சர்ஃபேஸ் பாலி மாடலிங் ஸ்கல்ப்சரிங் ரிகேஜ் அனிமேஷன் ரெண்டரிங் எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த ரோவை வந்து ஷெல்ஃப்ஸ் அப்படிம்பாங்க ஷெல்ஃப்ஸ். இன்கேஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கர்வ்ஸ் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா பாலி மாடலிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பாலிகான் ஸ்பியர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் அந்த பாலிகான் வந்து சீனுக்குள்ளார அப்பியர் ஆகும். டிரான்ஸ்லேட் ஜெட், டிரான்ஸ்லேட் ஒய், டிரான்ஸ்லேட் ஜி, அது கீழே வந்து ரொட்டேட் இருக்கும் ஸ்கேல் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் ஜெட்டில் வந்து ஃபைல் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் அது மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாலிகான் கியூப் அது கிளிக் பண்ணுங்கள். கோன் அது கிளிக் பண்ணுங்கள். கடைசியை பார்த்தீங்கன்னா பாலிகான் கோன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாலிகான் கோன் வந்துட்டு ஸ்பியரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஜியில் -5 டைப் பண்ணால் ஸ்பியரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிருக்கும். லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் கீழே இருக்கிற மூணு டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல். ஸோ இந்த டூல்ஸ் மூலிமா வந்துட்டு நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். மூவ் உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டை. ஸ்கேல் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் தி சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், அதோட டேர்ம் தான் வந்துட்டு ஸ்கேல்னு சொல்கிறாங்க. இப்போ மூட்டுவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால் எக்ஸஸில் மூவ் பண்ண முடியும், அப்புறம் ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ண முடியும், அண்ட் சி ஆக்சஸில் மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா, எக்ஸல் ரொட்டேட் பண்ணணும்னா ரெட் லைனை கிளிக் பண்ணி கீழே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். தி சேம் வே ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஸ்கேல் டூல் நீங்கள் சென்டரில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்கேல் ஆகும், ஈவனாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேம் வே கிளிக் அண்ட் ட்ராக் எந்த ஆக்சஸில் ஸ்கேல் பண்ணுமோ அந்த ஆக்சஸில் ஸ்கேல் ஆகும். மூவ் பண்ணும்போதும் ரொட்டேட் பண்ணும்போதும் ஸ்கேல் பண்ணும்போதும் உங்கள் சேனல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த மூணு மூமெண்ட்டுக்கும் வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு காமன் டேர்ம் வந்துட்டு ஹாட் கீஸும்பாங்க. ஸோ இதில் ஹாட் கீஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபார் மூவ், E for rotate, R for scale, and for selection tool Q. இப்போ காமனான ஒரு ஷார்ட்கட் கீ வந்து
கண்ட்ரோல் ஜி, நீங்கள் பண்ண மூமெண்ட் அண்டு ஆகும்.